தந்தை செல்வா ஒரு கிறிஸ்தவர், சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் தமிழர்களின் தந்தையாக வந்தார் தானே, அவர் ஒரு கிறிஸ்தவர் தானே. ஒரு கிறிஸ்தவரை தங்களுடைய தந்தையாக, தேசியத்தின் தந்தையாக அடையாளம் காட்டி வளர்த்தெடுத்த இந்த தமிழ் தேசியம் தானே, இந்த ஈழத்தமிழ் தேசியம் தானே. இப்போ இங்கிருந்து வருகின்ற இந்த மதம் என்கின்ற சிந்தனை, இது ஒரு திட்டமிட்ட குழுவாதம். கபடத்தனமான இந்த பொறி வலைக்குள் நாங்கள் சிக்கப்படக்கூடாது. அவர் யாழ்ப்பாணத்தில் தொகுதியில் முதல் முறையாக அவர் தேர்தல் நிற்கின்றார். அப்பொழுது அவரை அணுகி அவர்களது ஆதரவாளர்கள், ஐயா நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், ஆனால் இந்த யாழ்ப்பாண தொகுதியில் நிரம்ப இந்துக்கள் இருக்கின்றார்கள், சைவர்கள் இருக்கின்றார்கள், நீங்கள் ஒரு சைவ கோயிலுக்கு வந்து நீங்கள் அங்கு ஒரு பூசை செய்து வணங்கி காலாஞ்சி வாங்குவதாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று சொன்னால் அதை காட்டி நாங்கள் இந்து மக்கள் மத்தியில் உங்களை பற்றி பிரச்சாரம் செய்யலாம் என்று சொல்லி சொன்னார்களாம். அதற்கு தந்தை செல்வா சொன்னாராம், அப்படி ஒரு விடயத்திற்கு நான் என்றுமே உடன்பட மாட்டேன். இன்னும் ஒரு மக்களுடைய மதத்தின் சடங்குகளில் நான் போய் பொய்யாக கலந்து கொண்டு அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு, நான் அவமரியாதை செய்வதற்கும் நான் தயாராக இல்லை. தமிழ் மொழியை எந்த சமயத்துடனும் இணைத்து பார்க்க முடியாது. எல்லா மதங்களையும் தனக்குள் உள்வாங்கிய அந்த மிகப்பெரிய உன்னத பண்பாட்டை கொண்டது தமிழ் மொழி. தன்னை எந்த மதத்துடனும் அடையாளம் காட்டாது. பௌத்த மக்கள் கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமையில் தங்களுடைய பிள்ளைகளை அந்த தகம் வாசல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டும். சமய அறநெறி வகுப்பிற்கு கட்டாயமாக அனுப்ப வேண்டும். அதற்குரிய அந்த வெள்ளை நீட்டு பாவாடியோ அல்லது அதற்குரிய அந்த சிறிய வேட்டியோ அல்லது சட்டைகள் எல்லாம் போட்டு அவர்களை அனுப்ப வேண்டும். அனுப்புவது என்பது யாருடன் அனுப்புவதல்ல, பெற்றோர் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அந்த விகாரைகளை அந்த பிரிவினாக்களை அந்த பிள்ளைகளை ஒப்படைத்து அந்த வகுப்பு முடியும் வரையும் காத்திருந்து திருப்பி அவர்களை அழைத்து கொண்டு போகணும் என்பதன் மூலம் அவர்கள் அங்கு ஒரு புதிய அறத்தை அந்த கிராமங்களில் கட்டி எழுப்புகின்றார்கள். இஸ்லாமியர்கள் கூட தங்களுக்குள் ஜமாயித் என்று சொல்லுகின்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு அங்கு ஒரு இளைஞர் குழு மதத்திற்காக தங்களுடைய மதத்தில் இருந்து கொண்டு மத கடமைகளை தவறுகின்றவர்களை அணுகி அவர்களை திருத்தி வலியுறுத்தி ஊக்குவித்து மீண்டும் தங்களுடைய மத அறநெறிக்குள் கொண்டு போவதற்கான முயற்சிகளில் தொடர்ச்சியாக ஊர் ஊராக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இங்கு என்ன செய்கின்றோம்? இப்பொழுது புதிதாக இந்த கட்சிகள் தங்களுக்கு உள்ள முரண்பாடுகள் காரணமாக, அல்ல தனிப்பட்ட குழுக்கள் தங்களுக்கு உள்ள முரண்பாடுகள் காரணமாக, அல்ல வேறு சமூக குழுக்களுடைய முரண்பாடுகள் காரணமாக இப்பொழுது மீண்டும் துவங்கி இருக்கிறது. இப்பொழுது இன்னொரு விடயம் பேசப்படுகின்றது. ஏற்கனவே சாதியம் மிக ஆழமாக ஊடுருவி இருக்கின்றது. இப்பொழுது மதம் என்கின்ற விடயமும் கூட யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட எல்லாவற்றிலும் பேசப்படுகின்றது. மதம் என்பது அவருடைய நம்பிக்கை, அது எங்களுடைய வாழ்வியலுக்குள் வந்து அது ஒரு முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற ஒரு அம்சமாக நாங்கள் எடுக்கக்கூடாது. அடிப்படையில் மதத்தின் குறியீடு உண்மையில் சொல்வாக ஈழத்தமிழர்கள் பற்றிய மிக பெருமையான விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு எங்கிருந்தோ வந்த ஒரு இங்கிருந்து போய் மலேசியாவில் பிறந்து திருப்பி வந்த ஒரு கிறிஸ்தவர் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் தமிழர்களின் தந்தையாக வந்தார் தானே, அவர் ஒரு கிறிஸ்தவர் தானே. ஒரு கிறிஸ்தவரை தங்களுடைய தந்தையாக, தேசியத்தின் தந்தையாக அடையாளம் காட்டி வளர்த்தெடுத்த இந்த தமிழ் தேசியம் தானே, இந்த ஈழத்தமிழ் தேசியம் தானே. அந்த அளவுக்கு முதிர்ச்சி பெற்ற சமூகம், தயவு செய்த சமூகத்தை சிதைக்காதீர்கள். யாழ்ப்பாண மாநகர சபையில் முன்பு அல்ஃபிரட் தங்கராஜா துரையப்பா இருக்கவில்லையா மேயராக, அவர் ஒரு கிறிஸ்தவர் தானே. விஸ்வநாதர் இருந்தார், துரைராஜா ஐயா இருந்தார், பல பேர் இருந்தார்கள் தானே. அங்கே ஒரு அளவுமே மதம் என்பது ஒரு விடயமாக கணிக்கப்படவில்லை தானே. இப்போ இங்கிருந்து வருகின்ற இந்த மதம் என்கின்ற சிந்தனை, மதம் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விடயம், நாங்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள் என்னென்ன நம்பிக்கை கொண்டுள்ளார்கள், அந்த நம்பிக்கையை சார்ந்து அவர்கள் என்னென்ன உரிமை கொண்டுள்ளாரோ அவர்களை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு மங்கால் நாங்கள் அவர்களுடன் சக மனிதர்களாக இணைய வேண்டும். ஏன் இந்த மதம் என்கின்ற கொடியை தூக்கி பிடிக்கின்றார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. இது ஒரு திட்டமிட்ட குழுவாதம். இவர்கள் ஏதோ ஒரு குறுகிய விடயத்தை அடைவதற்காக வருகின்றார்கள். சைவ சமயம் ஒரு மதவாதமான சமயமாக இல்லை. தமிழ் மொழியும் ஒரு சமயம் சார்ந்த மொழியாகவே இல்லை. தமிழ் மொழியை எந்த சமயத்துடனும் இணைத்து பார்க்க முடியாது. எல்லா மதங்களையும் தனக்குள் உள்வாங்கிய ஜாதும் ஊரே ஜாவரும் கேளீர் என்று சொல்லுகின்ற அந்த மிகப்பெரிய உன்னத பண்பாட்டை கொண்டது இந்த மொழி தனக்குள் வந்த எல்லா மதங்களையும் உள்வாங்கியது. எல்லா மதங்களின் இலக்கியங்களாலும் எல்லா சமய இலக்கியங்களாலும் பெருமிதம் கொண்டது, பெருமைப்படுத்தப்பட்டது. நாங்கள் சொல்லுகின்ற இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ன்றது கூட அந்த ஐம்பெரும் காப்பியங்களில் சமண காப்பியங்களும் பௌத்த காப்பியங்களும் தான் முதன்மை பெறுகின்றன. சைவ காப்பியங்கள் அங்கு இல்லை. திரும்பாவணி இருக்கின்றது கிறிஸ்தவ இலக்கியம், சீரா புராணம் இருக்கின்றது என்னும் ஒரு இலக்கியம் இஸ்லாமிய இலக்கியம், எங்களுடைய தேவாரம் திருவாசகங்கள் ஆழ்வார்களுடைய பாடல்கள் இவையெல்லாமே செந்தமிழ் மொழியில் வந்தான். மொழி தமிழ் மொழி எல்லா மதங்களையும் உள்வாங்கியது, தன்னை எந்த மதத்துடனும் அடையாளம் காட்டாது. அதுதான் தெளிவு. சைவமே சொல்லுகின்றது, தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கு விரைவாக போற்றி. என் நாட்டு மக்களும் பேசுகின்ற அந்த
இறைவன் யாரோ அவனைத்தான் பேசுகின்றது அந்த சைவம். சைவத்துக்கு முன்னுக்கு வந்த ஆசீவகம் என்று ஒன்று பேசப்படுகின்றது தானே. இப்பொழுது எங்களை மதங்களால் கூறு போடுகின்றோம். உண்மையால் இங்கு மதங்களால் கூறுபடுத்தப்படவில்லை. நாங்கள் கடவுள் யார் என்பதால் கூறுபடுத்தப்படவில்லை. மத நிறுவனங்களால் கூறுபடுத்தப்படுகின்றோம். மத நிறுவனத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காக கூறுபடுத்தப்படுகின்றோம். மத நிறுவனங்களுக்கு சொத்து சேர்ப்பதற்காக கூறுபடுத்தப்படுகின்றோம். மத நிறுவனங்களுக்கு அதிகாரங்கள், நிறுவனத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரங்களை குவிப்பதற்காகத்தான் நாங்கள் கூறுபடுத்தப்படுகின்றோமே தவிர ஆன்மீகத்தின் பேரால் நாங்கள் கூறுபடுத்தப்படவில்லை. நாங்கள் இந்த விஷயத்தில் இந்த கபடத்தனமான நாடகத்தை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கபடத்தனமான நாடகத்துக்குள், கபடத்தனமான இந்த பொறி வலைக்குள் நாங்கள் சிக்கப்படக்கூடாது. ஒவ்வொருவரும் தனக்கு இந்த பிரபஞ்சம் தோற்றம் பற்றிய விடயங்களில் ஏதோ ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை கொண்டிருப்பது அவனவனுக்குரிய உரிமை. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், அதை அங்கீகரிப்போம். இந்த இடத்தில் நான் தந்தை செல்வாவின் வாழ்வில் நடந்த ஒரு விடயமாக நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். தந்தை செல்வா ஒரு கிறிஸ்தவர். அவர் யாழ்ப்பாணத்தில் தொகுதியில் தேர்தலுக்கு நிற்கின்றார். அப்பொழுது அவரை அணுகி அவரது ஆதரவாளர்கள் முதல் முறையாக அவர் தேர்தல் நிற்கின்றார். அப்பொழுது அவரை கேட்டாராம், ஐயா நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், ஆனால் இந்த யாழ்ப்பாண தொகுதியில் நிரம்ப இந்துக்கள் இருக்கின்றார்கள், சைவர்கள் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ஒரு சைவ கோயிலுக்கு வந்து, ஒரு இந்து கோயிலுக்கு வந்து நீங்கள் அங்கு ஒரு பூசை செய்து வணங்கி அப்படி ஏதாவது செய்தால் அந்த இந்து மக்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்பார் என்று வணங்கி காளாஞ்சி வாங்குவதாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று சொன்னால் அதை காட்டி நாங்கள் இந்து மக்கள் மத்தியில் உங்களை பற்றி பிரச்சாரம் செய்யலாம் என்று சொல்லி சொன்னார்களாம். அதற்கு தந்தை செல்வா சொன்னாராம், அப்படி ஒரு விடயத்திற்கு நான் என்றுமே உடன்பட மாட்டேன். அதுக்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, நான் வலித்து கொண்ட மதம் அவ்வாறு என்னும் மத நிறுவனத்தின் வழிபாட்டிற்குள் கலந்து கொள்வதை என்னுடைய மனம் உடன்படாது. இரண்டாவது, என்னும் ஒரு மக்களுடைய மதத்தின் சடங்குகளில் நான் போய் பொய்யாக கலந்து கொண்டு அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு நான் அவமரியாதை செய்வதற்கு நான் தயாராக இல்லை. எவ்வளவு தெளிவான கூற்று! தனது நம்பிக்கையை அவர் வலியுறுத்துகின்றார். மற்ற மக்களையும் நாங்கள் ஏமாற்றக்கூடாது, அவமரியாதை செய்யக்கூடாது என்பதையும் மிக தெளிவாக கூறியதை மறுத்திருக்கின்றார். இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அவன் தான் தலைவன். அதனால் தான் அந்த ஆளை மதங்கள் கடந்தும், பிறந்த மாநிலம் மலேசியா என்று சொன்னாலும் அதையும் கடந்தும் நாங்கள் இன்றும் தந்தை என்று கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் அவை எல்லாம் கடந்த மனிதன். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கின்றது? மிகவும் கபடத்தனமான நாடகங்களுக்கு கூட ஒரு மதம் என்ற வடிவத்தை ஊதி பெருக்க வைக்கின்றோம். இது மிக ஆபத்தானது. இது மிக சின்னத்தனமான சிந்தனைகளை கொண்டுள்ளது. நாங்கள் மதங்கள் பேரால் தரப்பட்ட அறங்களை வளர்க்க வேண்டும். அந்த அறங்கள் எல்லாமே போதிக்கின்றது ஒன்றுதான், அன்பு கருணை. இந்த ரெண்டு விடயங்களும் சார்ந்து சமூகமாக வாழுவது பற்றியதான் இந்த மதங்கள் போதிப்பது. நாங்கள் அந்த இரண்டையும் மறக்கின்றோம். அந்த இரண்டையும் விட்டு இன்றைக்கு சமூக விரோத காரியங்களில் சக மனிதனுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். சக மனிதனுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டு நாங்கள் கோவில்களில் போய் கடவுளை கும்பிட்டு அந்த செய்கின்ற பாவங்களுக்கு எல்லாம் பிராயச்சித்தம் செய்யலாம் என்று யோசிக்கின்றோம். தவறு செய்பவனுக்குத்தான் மன்னிப்பு. தொடர்ந்து தப்பு செய்து கொண்டு அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் கேட்டுக்கொண்டு அதன் மூலம் மீண்டும் மீண்டும் தப்பு செய்யலாம் என்று நினைக்கிறதுக்கு அங்கே மன்னிப்பும் இல்லை, அவனுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை. நாங்கள் இன்று எங்களுடைய மக்களை, எங்களுடைய இளந்தலைமுறையை, குழந்தைகளை எந்த அளவிற்கு நாங்கள் சார்ந்த அந்த மதங்களின் பேரால், நாங்கள் அந்த அறங்களின் பேரால் அவர்களை வளர்த்தெடுத்திருக்கின்றோம் என்ற கேள்வி இருக்கின்றது தானே. இன்றைய தென்னிலங்கையில் இந்த ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி பல கிராமங்களில் இன்றைக்கு இந்த விடயத்தை சிறப்பாக முன்னெடுத்திருக்கின்றன. பௌத்த மக்கள் கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமையில் தங்களுடைய பிள்ளைகளை அந்த தகம் வாசல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு கொண்டு அனுப்ப வேண்டும். சமய அறநெறி வகுப்பிற்கு கட்டாயமாக அனுப்ப வேண்டும். அதற்குரிய அந்த வெள்ளை நீட்டு பாவாடியோ இல்லை அதற்குரிய அந்த சிறிய வேட்டியோ இல்லை சட்டைகள் எல்லாம் போட்டு அவர்களை அனுப்ப வேண்டும். அனுப்புவது என்பது யாருடன் அனுப்புவதல்ல, பெற்றோர் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அந்த விகாரைகளை, அந்த பிரிவினாக்களை, அந்த பிள்ளைகளை ஒப்படைத்து அந்த வகுப்பு முடியும் வரையும் காத்திருந்து திருப்பி அவர்களை அழைத்து கொண்டு போகணும் என்றதன் மூலம் அவர்கள் அங்கு ஒரு புதிய அறத்தை அந்த கிராமங்களில் கட்டி எழுப்புகின்றார்கள். நாங்கள் இங்கு என்ன செய்கின்றோம்? இஸ்லாமியர்கள் கூட தங்களுக்குள் ஜமாயித் என்று சொல்லுகின்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு அங்கு ஒரு இளைஞர் குழு மதத்திற்காக தங்களுடைய மதத்தில் இருந்து கொண்டு மத கடமைகளை தவறுகின்றவர்களை அணுகி அவர்களை திருத்தி வலியுறுத்தி ஊக்குவித்து மீண்டும் தங்களுடைய மத அறநெறிகள் கொண்டு போவதற்கான முயற்சிகளில் தொடர்ச்சியாக ஊரூராக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் குறிப்பாக சைவர்கள், எங்களுக்கு குழப்பம் இருக்கின்ற இந்துக்களா சைவர்களா என்றது நான் அதுக்கு வரவில்லை. இந்த இந்துக்களோ சைவர்களோ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கான அறநிலைகளை வளர்த்தெடுப்பதற்கும் அந்த அறநெறிகள் ஊடாக அந்த மக்களை, அந்த பிள்ளைகளை எதிர்கால சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கும் எந்த அளவிற்கு அக்கறை கொண்டுள்ளோம்? மிக பாரதூரமான கேள்வி. நாங்கள் டியூட்டருக்கு பிள்ளையை கொண்டு போவதா அறநெறி வகுப்புக்கு கொண்டு போவதா என்ற கேள்வி வரும்போது எங்களுக்கு டியூட்டர் தான் முக்கியமாக இருக்கின்றது.
பல இடங்களில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமைகளில் டிவிஷன் இருக்கக்கூடாது, ஆரங்கரை வகுப்பு போகணும், இல்லை சனிக்கிழமையில் டிவிஷன் இருக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை டிவிஷன் இருக்கக்கூடாது, பல விஷயங்கள் எல்லாம் இருந்தன. எதையுமே நாங்கள் சமூகம் பெற்றோர்கள், படித்த பெற்றோர்கள் உட்பட பெரும்பாலான ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆற்றல்களிலும் அறிவுத்திறனிலும் நம்பிக்கை கிடையாது. அவர்கள் டியூஷன் பாத்தியாருடைய அந்த போதனையில் தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களே தவிர அந்த தங்களுடைய பிள்ளைகளின் பிறப்பாற்றல்களில் எந்த விதமான நம்பிக்கையும் மற்றவர்கள். அதனால் தான் இந்த பிள்ளைகளை காவிக்கொண்டு தெரிகின்றார்கள். இந்த கங்காறு காகுன்ற குட்டியாகுன்றது போல, அந்த குரங்கு குட்டியாகுன்றது போல காவிக்கொண்டிருக்கின்றார்கள். அடிப்படையில் நாங்கள் இந்த மதம் என்ற ஒரு விடயத்தை யோசிக்கும் போது நாங்கள் கட்டாயமாக எங்களை சமூகத்தை எவ்வாறு ஒரு அறம் சார்ந்த முறையில் வளர்க்க வேண்டும், மிகப்பெரிய சமூக சீரழிவுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்க எங்கள் சமூகத்தை காப்பாற்றி வளர்த்தெடுத்து உலகத்தின் முன் நிலைநிறுத்துவதற்கு அறங்கள் முக்கியமானவை, அறநெறிகள் முக்கியமானவை, அந்த அறவாழ்வு முக்கியமானது. அதை எங்கிருந்து துவங்குவது என்பது கேள்விதான். எங்களுக்கு எங்களுடைய இந்த ஆலயங்கள் எந்த அளவிற்கு அதுக்கு பங்களிக்கின்றன என்பது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. கோபுரங்களால் வானளவாக உயர்ந்து கொண்டு போகின்ற ஆலயங்கள் கூட எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் வேரூன்றி இருக்கின்றன என்ற கேள்வி இருக்கின்றது. இந்த விடயங்களில் மிகவும் ஆழமாக நாங்கள் கேள்வி ஏற்க வேண்டும். எங்கள் சமூகத்தை அறநிலை சார்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும், ஒட்டுமொத்த சமூகமே தீர்மானிக்க வேண்டும். கட்டாயமாக ஒவ்வொரு சமூகமும் தான் சார்ந்த சமய அறநெறி வகுப்புகளுக்காக சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு நாளை ஒதுக்கி அதை உரிய முறையில் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டுமே தவிர, அதை விடுத்து போட்டு இங்கு வந்து உங்களுடைய அரசியல் சித்த விளையாட்டுகளுக்காக, அதிகார வெறிகளுக்காக, மற்றவர்கள் மேல் கொண்டுள்ள வன்மங்களுக்காக நீங்கள் மதங்களின் பேரால் பிரச்சாரங்கள் செய்வதும் அதன் பேரால் கலகங்களை விளைவிப்பதும் மிகவும் மோசமானது. இவர்களை இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க வேண்டும் என்பது இன்றைய அவசியமாக உள்ளது.